हाय फ्रेंड्स, गुड मॉर्निंग। ना मॉर्निंग एलुंददुमे माडिक्कु वंदुट्टेन, एना ड्रेस एल्लाम वाश पण्णिरुक्केन, अदेल्लाम वंदु काय पोडुरदुक्काग वंदिरुक्केन। इंगे वंदु नम्मलुडैय कत्तल सूपरा वंदिट्टिरुक्कु। इन्नैक्कु वंदु ना इदेल्लाम वंदु पिडिंगि विट्टुट्टु तण्णि विड पोरेन। ना वंददिलिरुन्दु अप्पडिये विट्टुट्टेन, इदेल्लाम पिडिंगि विडामैये மதியமா வந்து இதெல்லாம் தண்ணி விட போகிறேன். காஞ்சிருச்சு, நல்லா மழையாக இருந்துச்சு, அதனால் விட்டுருந்தேன் தண்ணி விடாமல். இப்போ வந்து ஈரமாக தான் இருக்குது மண், இருந்தாலும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் விட்டுறணும். இது ரெண்டையும் இன்றைக்கி வந்து மதிய இந்த செடியெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு தண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நான் ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டேன், அதை வந்து காய போடுறதுக்காக தான் வந்தேன் மேலே. இங்கே பாருங்களே, உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் இருங்க. காலையில் வந்து பார்த்தா சூப்பராக அப்படி அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. செம்மைய காற்று சூப்பராக ஜில்லுன்னு வருது. சரி, நம்ம துணி காய போட்டுருவோம். இப்போ அவ்வளோதான், துணியெல்லாம் காய வச்சிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம அந்த கத்தாழ செடியை வந்து இதில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு போயிடுவோம். பிடுங்கி தண்ணி விட்டுட்டு போயிடலாம். இதில் வந்து திருநூறு பத்தி நீங்கள் பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒன்று வந்திருக்கு. நான் வந்து விதை போட்டேன், நான் வரவே இல்லை, ஆனால் இப்போ வந்து பார்த்தா ஒவ்வொன்றா வந்திருக்கு. வளரட்டும் வளரட்டும். திருநீர் பத்தினி வந்து தம்பிக்கு அரைச்சி குளிக்க வைக்கிறதுக்கு நல்லது, அதனால நான் விதை போட்டேன், நான் இப்போ தான் வந்துட்டுருக்கு. அவ்வளோதான், இதெல்லாமே எடுத்து விட்டுட்டேங்க பாருங்கள். திருநீர் பத்தினி தலை மட்டும் விட்டுருக்கேன். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கீழா நல்லி செடி வந்திருக்கு, இதை மட்டும் விட்டுருக்கேன். இந்த ஒன்று மட்டும் தண்ணி ஊற்றிடலாம். இங்கே வந்து கார்டனுக்கான மெட்டீரியல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் செடி வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். அவ்வளோதான், இப்போ கீழே போகலாம். கீழே போயிட்டு தம்பி என்ன பண்ணுறான்னு தெரில, தூங்கிட்டு இருந்தான், நான் முடிச்சிட்டானே என்னென்னு தெரில, பார்ப்போம். சவுண்டவே காணும், ரெண்டு பேருமே தூங்குவாங்க போல் இருக்கு. அவங்க அப்பாவை காணும், நீங்க குட்டி மட்டும் கையாடிட்டு இருக்காரு, தூங்கிட்டு இருக்கான். சரி, தம்பி தூங்கட்டும், நான் வந்து இப்போ சமைக்க போறேன், சமையல் பண்ண போகிறேன். கிச்சன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரம்லாம் நான் நைட்டே கழுவி வச்சிட்டேன், சிங்க்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. வந்து நான் கொஞ்சம் வந்து அரிசி ஊற வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி மார்னிங்கே வந்து சாப்பாடு தான் செய்ய போகிறேன், ஏன்னா மதியத்துக்கு சேர்த்து செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் இன்றைக்கி வந்து என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா, முருங்கைக்காய் இருக்குது, இதை வந்து கிரேவி பண்ணிவிட்டு தேங்காய் பால் சாதம் செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன். மதியத்துக்கு சேர்த்து காலையிலையும் மதியம் ரெண்டுமே ஒன்று தான், அதனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ப்போம். அடுத்து வந்து நான் வந்து அரிசி ஊற வைக்க போகிறேன், ஏன்னா மாவு முடிஞ்சிருச்சு, நேற்றே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து அரிசி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி மாவு அரைச்சிடலாம். இப்போ அரிசி ஊற வச்சிட்டேன், உளுந்தம்பருப்பு ஊற வச்சிட்டேன். கருப்பு உளுந்து தான் நான் வந்து ஊற வைப்பேன், இது வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் உடைச்சிடலாம். உடைச்சிட்டு ரெடி பண்ண போகிறேன். இப்போ நான் துருவ போகிறது கிடையாது, துருவதுக்காக ஒரு ஆள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஆள்கிட்ட தான் போய் கொடுக்க போகிறேன்.
பெரிய குடஸ் மூணுமே துருவிரு பாஸ்தா துருவணும் தேங்காய் துருவறேன் ஆமா நம்ம வந்து அதுக்குள்ள நான் வந்து என்னென்ன பண்ண போறேன் அப்படினா இன்னைக்கு முருங்கைக்காய் வந்து அரைச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன் இத வந்து நம்ம வந்து இன்னைக்கு கிரேவி மாதிரி பண்ணிட்டு தேங்காய் பால் சாதம் செய்ய போறோம் பச்சை மிளகாய் பழுத்துச்சு இதுவும் ஊர்ல இருந்து கொண்டு வந்ததுதான் இது வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படினு இப்படி இதெல்லாம் இந்த காம்பலை எடுக்காம வந்து நான் அப்படியே போட்டு வச்சிருக்கேன் இந்த காம்பலை உடைச்சிட்டு கீழ வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சோம் அப்படினா வந்து சீக்கிரம் வந்து கெடாம இருக்கும் நான் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிருக்கேன் ஒரு டப்பா நிறைய இது வந்து இப்ப யூஸ் பண்றதுக்காக அப்படியே வந்து எடுத்து போட்டு வச்சிருக்கேன் இந்த காம்பல உடைக்காமே போட்டுட்டேன் இதுல இப்ப வந்து நான் ரெடி பண்ண போறேன் சாப்பாடு ரெடி பண்ண போறேன் இங்க வந்து செட் பண்ணிரவும் என்னலாம் பண்றேன் அப்படினா அப்படியே பாருங்க வந்து இது வந்து முருங்கைக்காய்காக இந்த காய் வந்து கிரேவி பண்றதுக்கு இருந்தது அதுக்கு அப்புறம் தக்காளி பேஸ்ட் இது வந்து தேங்காய் பேஸ்ட் இது வந்து தேங்காய் பால் சாதத்துக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ போயிட்டு நம்ம தேங்காய் துருவி இருப்பாங்க வாங்கிட்டு வந்துடலாம் முடிஞ்சா போதும் தம்பி எந்திரிச்சிட்டானா அது என்ன சவுண்டு ஒளிச்சுதான் சவுண்டு போட்டுட்டு இருக்கீங்களா இருங்க 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 இந்த பக்கம் வந்து முருங்கைக்காய் கிரேவி பண்ண போகிறேன் அப்படியே இந்த சைடு வந்து குக்கரில் ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து அப்படி கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கிரேவி தயாராயிருச்சு இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் நாங்கள் சாப்பிட போகிறோம் சிம்பிளான சாப்பாடு ரெடி இவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு சாப்பிட்டு வந்து பார்க்குறோம் இப்போ மியா குட்டியும் எங்க கூட தான் இருக்காரு மியாக்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இப்படி உட்காந்துட்டு இருக்காரு மியாக்குட்டி இப்படி உட்காந்துட்டு இருக்காரு நாங்க இப்ப சாப்பிட போறோம் சாப்பிட்டுட்டு வந்து பாக்கலாம் பாய் சொல்லு சாப்பிட்டு வந்து பாக்குறோம்னு சொல்லு சாப்பிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ற விளாக்க நான் இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா நேத்து தம்பிக்கு தடுப்பூசி போட்டு வந்தோம்ல அந்த வீடியோல நிறைய பேர் கேட்ட டவுட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நீங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இல்ல பிரைவேட்லயே ஊசி போடுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க நாங்க வந்து தம்பிக்கு பிரைவேட்ல தான் பாக்குறோம் நான் கன்சீவா இருக்கும் போதும் சரி தம்பி பிறந்ததும் சரி தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் ஊசி போடுறதும் சரி எல்லாமே பிரைவேட் கிடையாது கவர்மெண்ட்ல ஜிஹெச்ல தான் பாத்துட்டு இருக்கோம் இது வந்துட்டு இது என்ன அட்டை அப்படின்னா நம்ம கன்சீவான் இருக்கும் போதே நமக்கு வந்து இந்த அட்டை கொடுத்துருவாங்க நம்ம ஊர் நம்ம ஏரியா நர்ஸ் கிட்ட கேட்டோம் அப்படின்னா இதை கொடுப்பாங்க நான் கன்சீவாயி 2.5 மாசத்துல 1.5 மாசமா 2.5 மாசம் 45 நாளைக்கு அப்புறம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் போயிட்டு அங்கே போய் டிடி போடுவாங்கல்ல ஃபர்ஸ்ட் தடுப்பூசி போடுவாங்க அந்த தடுப்பூசி போடும்போதே இந்த அட்டை நம்ம கேட்டோம் அப்படின்னா கொடுத்துருவாங்க இது மஸ்ட் கண்டிப்பாக வாங்கணும் இதை வச்சுதான் வந்து பர்த் சர்டிஃபிகேட்
கொடுப்பாங்க. இந்த இந்த இடத்துல ஒரு அட்டை மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்மளுடைய டீட்டெயிலாக ஃபில் பண்ணிவிட்டு பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக இந்த டீட்டெயிலாக எடுத்துக்கிட்டாங்க. இந்த இடத்து கிழிச்சு வச்சுருக்காங்க பாருங்களே, இந்த இடம் எடுத்துப்பாங்க. அதுக்காக தான் இந்த இந்த புக்கு கொடுக்குறாங்க. இதை வந்து நிறைய பேர் தெரியலையா இல்லை எல்லாரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க யாரும் வாங்கலையான்னு எனக்கு தெரியல. ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க பொண்ணுக்கு வந்து 2 மாதத்தில் ஊசி போட்டது, இது வரைக்கும் ஊசியே போடலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் இருக்காதிங்க, போய் என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து தடுப்பூசி ரொம்ப மஸ்ட்டு, கண்டிப்பாக நம்ம போட்டே ஆகணும். இதில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்டையில் வந்து நான் வந்து இது அடுத்த குழந்தை பிறந்தாலும் இந்த அட்டையை தான் கொண்டு போயிட்டு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இது ரொம்பவே மஸ்ட்டு. எவ்வளோ பேருக்கு இந்த இது தெரியுதுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால தான் அவங்க சொன்னதுக்காகவே மெயினாக இது ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் 3 மாதத்தில் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் வந்து எத்தனை ஊசி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிடிக்கும் அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு டிக் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அட்ரஸ்ஸு, நம்ம வெயிட்டு, நம்ம ஹீமோக்ளோபின் எல்லாமே செக் பண்ணது எல்லாமே இது ஃபுல்லாக டீட்டெயில் எல்லாமே வந்து நமக்கு நோட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இது எல்லாமே வந்து நம்ம கன்சீவாக இருக்கிற டயத்துலே பண்ணிடுவாங்க. இது ஃபில் பண்ணுறது எல்லாமே பண்ணிடுவாங்க. கன்சீவாக இருக்கும்போதே இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து குழந்தை எப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் எல்லாமே இருக்குது. எல்லா சார்ட் முதற்கொண்டு எப்படி ஃபுட்டு எப்படி கொடுக்கணும்னு முதற்கொண்டு எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க குழந்தைக்கு எத்தனை மாதத்தில் ஊசி போடணும் என்ன எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், தம்பி பிறந்தது வந்து 31/5/2020. அப்போ பிறந்தப்போ தம்பிக்கு என்னென்ன இன்ஜெக்ஷன் போட்டாங்க எல்லாமே போட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த ஊசியப்போ 1.5 மாதத்தில் போட்டிருக்கோம், 1.5 மாதத்தில் இந்த ஊசியெல்லாம் போட்டிருக்கோம், 1.5 மாதத்தில் இந்த ஊசியெல்லாம் போட்டிருக்கோம். என்னென்ன ஊசி போடுறாங்க, போலியோ சொட்டு மருந்து ஊற்றுவாங்க ஒரு சில டயத்தில், அப்படி என்னென்ன ஊற்றிருக்காங்களோ அதெல்லாமே நோட் பண்ணி விட்ருவாங்க. அடுத்து 2.5 மாதத்தில் ஒரு ஊசி 2.5 மாதத்தில் ஒரு ஊசி போட்டிருக்கோம். அடுத்து 3.5 to 4 months முடியறதுக்குள்ளே நம்ம ஊசி போட்டுருணும். இப்போ தம்பிக்கு கரெக்டாக வந்து 4 மாதம் முடிஞ்சு இன்னையோட 5வது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாள் கணக்கு தான் நம்ம பார்த்துக்கணும், மாத கணக்கு பார்த்துக்கூடாது. நாள் கணக்குக்கு இன்னையோட இன்னைக்கு வந்து தம்பிக்கு 5 மாதம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நாங்கள் நேற்றே போட்டு வந்துட்டோம். 3.5 எங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க எந்தெந்த டேட்டில் வந்து நீங்கள் ஊசி போடணும் அப்படின்னு. ஊரில் வந்து நாங்கள் இந்த 3 ஊசியுமே போட்டுட்டோம், 4வது ஊசி தான் இங்கே வந்து போட்டோம். ஆனால் 3 ஊசி போட்டப்போவே எங்களுக்கு எந்த டேட்டில் வரணும்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் நாங்கள் கேட்டதுக்கு நீங்கள் 9வது மாதம் ஸ்டார்ட் ஆனமே வந்துருங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து நாங்கள் நோட் பண்ணி கொடுக்க மாட்டோம், நீங்கள் 9வது மாதம் ஸ்டார்டிங்கில் வந்தால் போதும் அப்படின்ட்டாங்க. அதனால் நான் 9வது மாதம் கண்டிப்பாக போய் ஊசி போடணும். பாருங்கள், 1.5 மாதத்தில் 1, 2.5 மாசத்தில் 1, 3 மாதத்தில் 1, அப்புறம் 9 மாதத்தில் இதெல்லாம் மஸ்ட்டு கண்டிப்பாக போடணும். எவ்வளோ பேருக்கு தெரியலன்னு தெரியல. அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரே ஊசி தான் போட்டிருக்கோம், இப்போ 10 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க, போயிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போடலாமா அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட நீங்கள் போயிட்டு கேளுங்க என்னன்னு கேளுங்க. அந்த மாதிரி இருக்காதிங்க. அதுக்கடுத்து எந்தெந்த மாதத்தில் ஊசி போடணும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து 1 இயர் 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் 5 to 6, 10 இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த அட்டை யாரெல்லாம் வாங்கலையோ அவங்கெல்லாம் போய் இப்போ கன்சீவாக இருக்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது எங்கே கொடுக்குறாங்க எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க எல்லாமே வந்து கேட்டு டீட்டெயிலாக. நீங்கள் வந்து இது கவர்மெண்ட்டில் பார்த்தா தான் இதை கொடுப்பாங்களா அப்படின்லாம் இல்லை. இது வந்து நம்ம குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக தான் இந்த புக்கு. நம்ம எங்கே பார்த்தாலும் இந்த அட்டை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் டீட்டெயிலாக கேட்டு அதை வாங்கிக்கோங்க. வாங்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அவ்வளோதான், இது கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்குனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோ நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா வந்து தம்பியை நான் தூங்க வச்சுட்டேங்க பாருங்கள், தூங்கிட்டு இருக்காரு, நானும் சாப்பிட்டுட்டேன். அடுத்து வந்து நாளைக்கு நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.